வணக்கம் பிள்ளியல் மீண்டும் ஒரு வரைவு வகுப்புகளில் உங்களை சந்திக்கிறதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே நாங்கள் விரைவு என்ற பாடத்தில் நேர்கோட்டு வரைவுகளினுடைய அடிப்படைகள் கொஞ்சம் பார்த்த நாங்கள் அது இதற்கு முந்திய வகுப்புகளில் நீங்கள் உங்களுடைய அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூடாக பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் நேர்கோட்டு வரைவுகளை வரைகின்றது நேர்கோட்டு வரைவுல இருந்து படித்திறன்கள் வெட்டுத்துண்டு துண்டு மற்றும் சமாந்தரமான கோடுகள் வரைகிற விடயத்தை நாங்கள் ஒரு பார்த்து கொண்டு தான் நாங்கள் பரவலைக்கு செல்ல இருக்கிறோம் அப்போ முதலாவது நாங்கள் இன்றைய வகுப்பில் பிள்ளைகள் நேர்கோட்டு வரைவில் சமாந்தர கோடுகள் சமாந்தர கோட்டு வரைவு பற்றிய சில விளக்கங்களை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் சமாந்தர கோடுகள் அப்போ சமாந்திர கோடுகள் பற்றிய விரைவுகளினுடைய விளக்கத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான கோடுகள் இந்த ஒன்றுக்கொன்று சமாந்தரமான கோடுகளை நீங்கள் வரையிறத்துக்கு ஒரு புதிய வரை வரைவு தாளை எடுங்க உங்களோட புதிய வரைவு தாளை எடுத்து ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெரிகின்ற இரண்டு நேர்கோடுகளினுடைய ஆள் ஒரு அட்டவணை ஒன்றை தயாரிப்பதனூடாக ஆள்கூற்று தளத்தை எடுக்க போறீங்கள் அப்ப நீங்கள் இப்பொழுது வைசமன் மூன்றெக்ஸ் என்ற வரைவினுடைய அட்டவணை ஒன்று நான் இங்கே மேற்கொண்டிருக்கிறேன் மறை ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு என்ற மூன்று புள்ளிகள் தந்திருக்கிறேன் பிள்ளைகள் ஆனால் அதை விட நீங்கள் கூடிய புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் குறைய வேற வேற புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணு நாலு அஞ்சு ஆறு கணக்கு புள்ளிகள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மூன்று புள்ளியை வச்சுக்கொண்டு இந்த வரைவ இந்த ரெண்டு நேர்கோடுகளும் எவ்வாறு செல்லுகின்றன என்பதை பற்றி வரைவு தாளினூடாக அவதானிக்க இருக்கின்றோம் விளங்கியதா அப்ப நாங்கள் இப்ப எக்ஸிந்த பெருமானங்களை அட்டவணையில் தரப்பட்டதன்படி எடுத்து கொண்டால் இங்கே

எக்ஸுக்கு மூன்று எக்ஸுக்கு கிடைக்கப்பட்ட பெருமதிதான் பிள்ளைகள் வையினுடைய வரைவு வையின்ற பெருமா வையின்ற பெருமானமா இருக்கப்போ அப்படின்ற பெருமானத்தை நாங்கள் அதே மாதிரி எழுதி கொள்ளுவோம் அப்ப அடுத்தது ஆழ்கூறுகள் இந்த ஆள்கூறுகளை கீழே நாங்கள் வருஷப்பட்ட சோடிகளாக எழுதி கொள்ளலாம் எப்பயுமே ஆள்கூறு எழுதும் பொழுது முதலாவதாக இருப்பவர் எக்ஸ் ஆள்கூறு இருப்பவர் வையாள் கூறு இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விஷயம் இந்த ஆள்கூறுகளையும் பாருங்க பிள்ளைகள் மறை இரண்டு கமா மறை ஆறு ஒரு புள்ளி பூச்சியம் பூச்சியம் இது ஏற்கனவே நாங்கள் உற்பத்தி புள்ளி என்று கதைத்திருக்கின்றோம் இரண்டு கமா ஆறு இறுதியா இந்த நீலக்கலரில் எழுதப்பட்டது இந்த முதலாவது வரைவினுடைய ஆள்கூறுகள் அடுத்த அட்டவணையை நிறைவு செய்து கொண்டு ஒரு ஏரியா புதிதாக வரைவு தாளுக்குள்ள இறங்குவோம் இப்ப பாருங்க பிள்ளைகள் மறை ரெண்ட பிரதியீடு செய்ய வேணும் இந்த வைசமன் மூன்று எக்ஸ் சக இரண்டு என்ற நேர்கோட்டை நீங்க பார்க்கும் பொழுது எக்ஸினுடைய குணகமாக இருக்கின்ற இந்த மூன்று படித்திறன் சென்ற வகுப்புலையும் பார்த்த நாங்கள் இருக்கிற சக ரெண்டு வெட்டுத்துண்டு இது போன வகுப்புலையும் பார்த்ததோ இருக்கா ஞாபகப்படுத்தினான் இப்போ எக்ஸுக்காக பிரதியீடு செய்ய போறன் எவ்வளவு என்று தெரியுமா மறை இரண்ட எக்ஸ் பெருமானங்கள் எல்லாத்தையும் மூண்டால பெருக்கி போடுங்கோ இதை மூண்டால பெருக்கினா மூவி ரெண்டு ஆறு மறை ஆறு இங்கே பூச்சியம் இங்க மூவி ரெண்டு ஆறு இந்த நேர் ரெண்டு முழுமையாக எல்லா கட்டத்துக்குள்ளையும் போடுங்க பிள்ளையா இந்த ரெண்டையும் சேர்க்கும் பொழுது நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்டா வையினுடைய ஆள்கூறுகளை கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் சேர்க்க வேண்டும் மறை நான்கு இங்கே பூச்சியம் சக ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இது ரெண்டையும் சேர்க்கல இங்கே இங்க ஆறு ரெண்டும் எட்டு இது விளங்கியதா அப்போ இந்த மூன்று புள்ளிகளை நாங்கள் வருஷப்பட்ட சோடிகளாக கூட எழுதி கொள்ளலாம் அது ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம் மறை இரண்டு கமா மறை நான்கு பூஜ்யம் கமா இரண்டு இரண்டு கமா எட்டு இந்த புள்ளிகளை ஒரு ஆள் கூட்டு தளத்தில் குறிக்க போறீங்க அப்போ உங்களுக்கு கிடை அச்சு எக்ஸ் அச்சு நிலை குத்து அச்சு நீங்கள் பத்து சிறிய செலவுகள் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் ஏதாவது ஒரு அளவுடைய பெற்று கொள்ளுங்க அளவுடையின்படி நிலை குத்து நீங்கள் வரையுங்க அடுத்ததாக கிடையச்ச அச்ச வரையுங்க அவ்வாறு வரைஞ்ச பிறகு இரண்டு நேர்கோடுகளையும் வரைகிறதுக்கு மூன்று மூன்று புள்ளிகள் வீதம் பெற்றுக் அந்த மூன்று மூன்று புள்ளிகளையும் நீங்கள் இப்ப குறித்து காட்டுங்க அவ்வாறு குறிக்கப்பட்ட பிறகு நாங்கள் பெற்றுக்கொண்ட வரைவுகளை ஒரு நேர் விளிம்பு நேர் விளிம்ப பயன்படுத்தி வரைவதனூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வரைவு இவ்வாறான ஒரு வரைவாக இருக்க விளங்கியதா இப்போ பாருங்க மறை இரண்டு கமா மறை ஆறு என்ற புள்ளிய பார்த்த நீங்கள் மறை இரண்டு கமா இங்கே இருக்குது மறை இரண்டு கமா ஆறு அங்க கீழே இருக்கின்றது அடுத்ததாக பூச்சியம் பூச்சியம் என்ற புள்ளி ஆறு என்ற புள்ளி பூச்சியம் பூச்சியம் என்ற புள்ளி தான் இந்த புள்ளி இதை உற்பத்தி புள்ளி என்று சொல்லுவான் பூச்சியம் பூச்சியம் டெண்டு ஆறு என்ற புள்ளி இதுக்கு மேலே வரும் பிள்ளைகள் டெண்டு ஆறு என்ற புள்ளி ஸோ அதுக்கு மேலே வரைஞ்ச புள்ளியோட இணைக்கிறீங்கள் இந்த ரெண்டு வரைவுகளையும் நான் இதே போல கீறி இருக்கிறேன் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒரு நாளும் வெட்டாது ஒன்றுக்கொன்று வெட்டாது பாருங்க பிள்ளையல் இந்த நேர்கோடு நீல கலர்ல காட்டப்படுகின்றது மற்றது இந்த நேர்கோடு இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று வெட்டாமலே இருக்கின்றன அப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கின்றோம் இது ரெண்டுமே சமாந்தரமான நேர்கோடுகள் இந்த சமாந்தரமான நேர்கோடுகளினுடைய ஒரு இயல்பை பற்றி பார்ப்போம் ஒரு பண்பை பற்றி பார்ப்போம் இங்கே பாருங்கள் உற்பத்திக்குள்ளால செல்லுகின்ற நேர்கோட்டின்ற சமன்பாடாக வை சமன் மூன்று எக்ஸ் காணப்பட்ட y சமன் மூன்ட சக இரண்டு காணப்பட்ட இந்த ரெண்டு நேர் கோட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த சமன்பாட மட்டும் பார்க்கைகள் அதில் ஒரு ஒரு பொதுவான விஷியத்த உங்களால் கண்டு கூடியதா இருக்குதா ஒருக்கு ட்ரை பண்ணி பாருங்க விலையில் இந்த ரெண்டு சமன்பாட மட்டும் பார்க்கைகள் ஏதோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுதா அது என்ன தோணுதுன்னு என்று சொன்னா இந்த எுடைய குணகங்கள் ஏ சுட்டிக்காட்டுகிறது சமனா இருக்கு பிள்ளைகள் எக்ஸுண்ட குணகம் சமனா இருந்த நாங்கள் அதை சொல்ற நாங்கள் படித்திறன் இந்த படித்திறன்கள் எப்பயுமே மாறவில்லை இந்த படித்திறன்கள் எப்பயுமே மாறவில்லை அப்ப இந்த படித்திறன் எம் என்பவர் மூன்று இந்த ரெண்டு நேர்கோட்லையும் ஒரு உண்மையை பாருங்க படித்திறன் சமனாக இருக்கின்றது இந்த படித்திறன்கள் சமனாக இருக்கிற நேர்கோடுகள் எப்பயுமே சமாந்தரமானவை மாறியும் சொல்லலாம் சமாந்தரமான நேர்கோடுகளினுடைய படித்திறன்கள் யாவும் சமனாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கு பண்ணி முடித்திருக்கின்றோம் சமாந்தரமான கோடுகள் இதை வைத்துக்கொண்டும் எங்களுக்கு பேணிய பல கேள்விகள் வாருகின்றன ஒரு ஒரு நேர்கோட்டை தந்து போட்டு இதிலேயே கேள்வியை கேட்கலாம் இங்க பாருங்க ஒரு கேள்வி உண்டு வை சமன் நான் வேறொரு சமன்பாடு போடுறேன் பிள்ளையால் இரண்டு எக்ஸ் சக ஏழு என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக உற்பத்தியினோடு செல்லுகின்ற உற்பத்தியினோடு செல்லுகின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை என்ற ஒரு கேள்வி வரைக்கில உற்பத்தி புள்ளிக்குள்ளால போனா அது வெட்டு இல்லை இல்ல அதனுடைய பொது சமன்பாடு என்ற வடிவத்தில் இருக்கும் அப்போ அதன்படி படித்திறன் மட்டும் கண்டா சரி இப்ப இந்த நேர்கோட்ட படித்திரனும் ரெண்டு ஆகவே அந்த இதற்கு சமாந்தரமாக வார உற்பத்திக்குள்ளால ஒரு நேர்கோட்டு சமன்பாடும் சமன் என்ற முடிவுக்கு வரப்போதோ அப்ப இதே போல நீங்கள் வெவ்வேறு வினாக்களையும் நேர்கோட்டு வரைவுகள்ல செய்து ஒன்றுக்கொன்று சமாந்தரமான கோடுகளை நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அப்ப நாங்கள் இதனுடைய அடிப்படையை முடித்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க விஷயத்தை ரைட் வரைபுகள் இது எங்கடா இந்த புத்தகத்தில்டா கிடக்குது பத்தாம் ஆண்டு ஆ ரைட் இதில் பாருங்கள் ஒரு நேர்கோட்டு விரைவின் படித்திறனை காணுதல் பத்தாம் ஆண்டு கிராஃப்ல நாங்கள் படிக்கிற விஷயத்தை ஒருக்கா பாருங்க பிள்ளைகள் ஒன்று நேர்கோட்டு விரைவின் படித்திறனை காண்கிற விஷயங்கள் அடுத்தது வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் ஏஎக்ஸ் வர்க்கம் சகபி வடிவிலான ஒரு சார்பின் வரைவை சார்பின் சார்பினை வரைவதற்கும் தேவையான ஆற்றல்களை பருவிய அப்ப வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி என்ற வரைவு இது ஒரு பெற வளை என்று சொல்லுவார் இவ்வாறான ஒரு பரவளிய வரைகின்றது அந்த பரவளையினுடைய இயல்புகளை காண்றது கூறுறது போன்ற விஷயங்களைத்தான் அந்த விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் ஒரு பரவளைய பற்றிய விடயங்களை நாங்கள் முதல் கட்டம் யோசிக்கின்றோம் அப்ப பாருங்க பிள்ளைகள் பரவளைய பற்றியது இந்த பரவளையினுடைய பொது சமன்பாடாகவே நான் இங்கே பத்தாம் ஆண்டு கிராஃப் சமன்பாட கொண்டிருக்கிறேன் பாருங்கோ வைசமன் ஏ எக்ஸ் சகவி என்ற நேர்கோட்டினுடைய சமன்பாடாக காணப்படுகிறது சாரி பரவளையின் சமன்பாடாக காணப்படுது பல 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 வளைகள் காணப்படுது பிள்ளையர் அப்போ இவ்வாறான ஒரு வளை இந்த வை என்ற கணியம் ாக மாற்றி இருக்கும் எழுவாயாக மாற்றப்பட்டு இருக்கும் பொழுது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் அந்த குணகமான ஏ என்ற நம்பர் ஒரு பெருமதியாக இருக்கலாம் அல்லது என்னடா பெருமதியாக இரு அப்ப இருக்கைக்க நேர் இருக்கைக்க இந்த எக்ஸ் இருக்க ஏ என்பது ஒரு நேரன் என்றதை நாங்கள் கணித ரீதியில சொல்லுகின்ற மெதேட்டான் தம்பி ஏ கிரேட்டர் தேன் நாட் ஏ பெரிது பூச்சியம் இது என்ன குறியீடு ஏ என்ற கணியம் பூச்சியத்தை விட பெரிது அது நேர் என்ன குறிக்கின்றது விளங்கியதா அப்ப இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த சார்பு என்ன வகையில இருக்கும் என்றதை நாங்கள் படத்தை கீறாமலேயே சிந்திக்கலாம் அதை சொல்லுவோம் பிள்ளைகள் இழிவு வரைவு என்ன வரைவு தம்பி இழிவு வரைவு அப்ப இவ்வாறான இழிவு வரைவுகளை அடுத்த கட்டமாக வரைய போகின்றோம் இது இழிவு வரை அப்ப இது இழிவுண்டா பக்கத்தில் இருக்கிறவரை பற்றி நீங்கள் ஊகிக்க கூடியதா இருக்கு ஏ சிறிது பூச்சியா அப்ப ஏ சிறிது பூச்சியம் என்ன தம்பி பூச்சியத்தை விட சின்ன பெருமதிகள் அது மறை பெருமதிகள் என்று குறிக்கப்படும் அப்ப கணித பாடத்தில் ஏ என்பது ஒரு மறையன் என்றதை நாங்கள் எவ்வாறு குறித்து காட்டுகின்றோம் ஏ சிறிது பூச்சியமண்டதை வச்சு குறித்து காட்டுகின்றோம் ஏ சிறிது பூச்சியம் காட்டுகின்ற ஒரு குறியீடாக காணப்படுகிறது பூச்சியமண்ட சார் ஏ என்ற கனியம் பூச்சியத்தை விட மறை எண்ணாக சிறிதா வரைக்கல எங்கட சார்வை பார் ராசா உயர்வு சார்பு என்ன சார்பு உயர்ந்து மல மாதிரி முடி மாதிரி இது முடி இது தாலி என்று கூட நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம் அப்ப இதை சொல்லுவோம் உயர்வு சார்பு அப்ப இந்த ரெண்டு வகையான சார்புகளை வரைகிறது தான் இன்றைய எங்களுடைய பாடம் இன்றைய வேலத்திட்டமும் இந்த சமன்பாடுகளை இந்த சார்புகளை வரைகின்றதாகவே அமைகின்றது அப்போ நாங்கள் இப்போ ஒரு புதிய ஒன்ற வரைய போகின்றோம் எப்படியான சார்பு பிள்ளையால் ஒரு புதிய சார்பு ஒன்றை வரைய போகிறோம் நீங்கள் எல்லாரும் டக்குண்டு ஒரு புதிய வரைவுத்தால் ஒன்று எடுங்க அட்டவணை கீறுறதுக்கு தேவையான இடங்களையும் எடுங்க பிள்ளையால் இப்பொழுது இங்கே கவனியுங்கள் ஒரு அட்டவணை ஒன்று தரப்பாட்டிருக்கின்றது என்ன தான் வைசமன் எக்ஸ் வர்க்கம் என்ற சார்பினுடைய அட்டவணை வரைகிறதுக்கான ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்க எக்ஸுக்கு சில பெருமானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நான் இங்கே ஏழு ஆள் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் குறைஞ்சது ஏழு ஆள்கூறுகள் இருந்தால் எங்களோட வரைவும் மிக திருத்தமாக இருக்கும் கூடியதவம் எடுக்கலாம் வரைவு தாளுக்குள்ள அடங்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும் இல்லை நாங்கள் அளவு திட்டங்களை மாத்தி மாத்தியும் வரைந்து கொள்ளலாம் அப்ப எக்ஸுக்கான பெருமதிகளை வர்க்கிச்சீங்கள் என்று சொன்னா அது எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லுவோம்டா அப்ப பாரு தம்பி எக்ஸுக்கு மரம் மரம் எவ்வளவு ஒன்பது இது மரம் ரெண்டு மரம் ரெண்டு டக்குண்டு மிக விரைவாக ஒருக்கா வரையுங்க அட்டவணி எல்லாத்தையும் குய்க்கா நிரப்புங்க ஒன்று மர ஒன்று வர்க்கம் உண்டு பூஜ்யம் ஒன்றினுடைய வர்க்கத்தை பாருங்க தம்பி ஒன்று தான் அடுத்தது ரெண்டினுடைய வர்க்கம் எவ்வளவு எவ்வளவு நாலு மூன்று வர்க்கம் எவ்வளவு ஒன்பது சரிய

மறை கமா ஒ பூச்சியம் பூச்சியம் உற்பத்தி புள்ளி தம்பி ஒன்று கமா ஒன்று மூன்று கமா ஒன்பது வரைவு தாளில் குறியுங்க நீங்கள் பத்து சிறிய சதுரங்களை ஒன்று என்ற அழகில் எடுத்துக்கொண்டும் குறிக்கலாம் இல்லாடி நீங்கள் சின்னனாகவும் குறிக்கலாம் கொஞ்சம் கூட வரைவு தாளுக்குள்ள வர வேணும் என்று சொன்னா நீங்க பத்து சிறிய சதுரங்களை எக்ஸிக்கும் நீங்கள் ஒரு அழகுண்டு எடுங்கோ வையச்சுக்கு நீங்கள் ஒரு அழகுண்டு எடுங்கோ அப்போ உங்களுக்கு அந்த அப்போ இருக்கு இவ்வாறு சகல புள்ளிகளையும் குறித்து கொண்ட பின் உங்களுக்கு கிடைச்ச வரைவு பாருங்க பிள்ளைகள் இந்த மெதுட்டில் இருக்கின்றது பாருங்க பூச்சியம் பூச்சியம் இங்கே இருக்குது உற்பத்தி புள்ளி அப்ப இது நாங்கள் வரைகின்ற ஒரு முறையையும் இப்ப நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள் வைசமன் எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வைசமன் எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவுல பிள்ள எக்ஸ் பெருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வையின்ற பெருமானங்கள் கிடைக்கிது இதுல மரம் ரெண்டு போடுற நாலு மறை ஒன்று போர்றம்

இந்த அப்ப அப்போ இதுதான் பிள்ளைகள் முதலாவது புள்ளி மர ரெண்டுக்கமாக நாள் இந்த இருக்கு மர ரெண்டு நாள் நேர் நேரொன்று அடுத்தது பூச்சியம் பூச்சியம் அடுத்தது ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இது அப்படியே இணையுங்கோ வளையாக இணையுங்கோ இணைக்கல மிகவும் திருத்தமானதாக இணைச்சிக்கொள்ள வேண்டும் முறியாமல் திரும்பல் புள்ளியில் முறியாமல் இருக்க வேணும் பிள்ளைய அப்ப இதே மாதிரி கீறின வரைவு இப்போ கீறுறதை பற்றி கதைச்சினாங்க கீறிய வரைவு தான் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது இப்போ பாருங்க பிள்ளையால் இந்த வரைவுல சில விஷயங்களையும் கொ சொல்லிக்கொண்டு போவோம் அதில் முதலாவது விஷயத்தை பாருங்க இது ஒரு இழிவு சார்பு அப்போ என்ன தம்பி இழிவு இழிவு சார்பு மிக குறை இழிவு சார்புக்கு மிக குறைஞ்ச பெருமதியை கீழே இருக்கிற பூச்சியம் வையின்ற பெருமானம் தம்பி வரைவு வளை வை ஃபங்க்ஷன் பரபோலா இப்படி பல விஷயமா கதைப்போம் ஆனா உண்டுதான் எல்லாம் உண்டுதான் இந்த வையினுடைய சார்புன்ற மிக குறைஞ்ச பெருமதியடா பூச்சியம் அப்போ மிக குறைஞ்ச பெருமதி பூஜ்ஜியம் என்ற அதுதான் இழிவு பெருமாணம் அப்போ ஒரு இழிவு வரை இழிவு பெருமாணம் இரக்கம் உயர்ந்த வரைவுல உயர்வுப் பெருமாணம் இரக்கம் அப்ப பாருங்கோ இழிவு பெருமாணம் இழிவு பெருமாணம்டா என்ன தம்பி பூஜ்யம் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம்டா மடிக்கலாம் ஒன்றோட ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி அப்படியே மடிக்கிறீங்க ஒற்றையிலிருந்தாங்க அப்படியே மடிச்சு பாருங்க மடிக்கல இது என்ன செய்யுதுன்னா ஒன்றோட ஒன்று பொருந்துது பொருந்துறாச்சு நான் இந்த நீல கலரில் குறித்து காட்டுறேன் தம்பி இந்த இந்த பாரு இப்படியே ஒன்றோட ஒன்று என்ன செய்யுது பொருந்துது இதுக்குரிய பெயர் தானடாப்பா என்ன என்னென்ன சொல்லுவாப்பா சரி சமச்சீரச்சு சமச்சிரச்சுக்கு சமன்பாடை பெட்டி பார்ப்போம் அது என்ன சமன்பாடுன்னு சொல்லி சொன்னா X சமன் பூச்சியம் இது வையச்சு போன வகுப்பில் படிச்சு நாங்கள் நில குத்தாச்சு வையச்சு வையச்சுன்ற சமன்பாடு எப்பயுமே என்ன வர சமன் பூச்சியம் அப்ப இது நாங்கள் அடுத்த அடுத்த இயல்வா பார்க்கின்ற விஷயம் சமச்சீர் அச்சினுடைய சமன்பாடு சமன் பூச்சியம் மூன்று விஷயம் இழிவு பெருமானம் சமச்சீர சமன்பாடு இனி பாருங்க பிள்ளைகள் இந்த சார்பு என்ன செய்யுதுண்டா இடமிருந்து வளமா நோக்கி சிந்தி கேக்கல இந்த அப்படியே வந்து 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 என்ன செய்யுது அப்படியே வந்து முழுமையாக ஒரு இடத்துல இதுல பாருங்க பிள்ள இந்த அப்படியே வருது 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 அப்படியே குறைஞ்சி கொண்டு அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து இதுல என்ன செய்யுது இதுல என்ன செய்யுது திரும்புது அப்படியே திரும்பினது அப்படியே எக்ஸ் பெருமானங்கள் கூட 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 அப்படியே அதிகரித்து கொண்டு செல்லு அப்ப நான் இதுல என்ன கழிச்சிருக்கிறேன் திரும்புது என்ற விஷயத்தை கழிச்சிருக்கிறேன் இந்த திரும்புது என்ற விஷயம் தான் நம்பி என்னது திரும்பல் புள்ளி இது ஆறு திரும்பல் புள்ளி இந்த திரும்பல் புள்ளி கூறு என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேப்பா அப்ப திரும்பல் ஆள் கூரை பற்றி எழுதுங்கோ திரும்பல் புள்ளியின் கூறு இதெல்லாம் பூச்சியம்மா பூச்சியம் இதை உற்பத்தி புள்ளின்னு நாங்கள் சொன்ன நாங்கள் தம்பி பூச்சியம் பூச்சியம் என்ற சார்பு திரும்பது அப்ப நான்கு இயல்புகள் பார்த்திருக்கின்றோம் வரைவு எப்படி நாங்கள் வரைகிறது என்றதையும் பார்த்திருக்கின்றோம் அப்ப இந்த அடுத்த கட்டமாக இதனுடைய மெத்திய வரைவுகளையும் நாங்கள் சிந்திக்கவன் இப்போ பாருங்கள் இதுதான் பிள்ளைகள் இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைச்ச வைசமன் ஏஎக்ஸ் வைசமன் ஏ எக்ஸ் இதான் பிள்ளைகள் வைசமன் எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவு அப்போ இதை பாருங்கோ வை சமன் மறை எக்ஸ் வர்க்கம் நீங்கள் இதே போல ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ளும் ஒரு அட்டவணையை போட்டு எக்ஸின்ற பெருமானங்களை எடுத்து அதற்கு எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானங்களையும் கண்டு மறை எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானத்தையும் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் வைசமன் மறையே எக்ஸ் வர்க்கம் மறை எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவு கிடைக்கும் அப்ப இந்த வரைவு கீறி முடிய வார இந்த மெதேட்டை தான் நான் இங்க போட்டிருக்கிறேன் இவர் ஆறு உயர்வு உயர்ந்த வரைவு இவர் ஆறு இழிவு இவர் இழிவு பெருமானம் பூச்சியம் இவருக்கு உயர்ந்த வரைவு உயர்வு பெருமானம் பூச்சியம் அப்ப இங்கேயும் நாங்கள் அடிப்படையான நாலு இயல்புகளையும் ஒருக்கா எழுத போறோம் அப்போ முதலாவது இயல்பு எழுதுங்கோ பெணி எடுங்க உயர்வு வரைவு உயர்ந்த வரைவு உயர்வு வரைவு ரெண்டாவது அந்த உயர்வு பெருமானம் மிகக்கூடிய பெருமானம் இங்கே பாருங்க இந்த வரைவு இப்படியே கூடி 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 வந்து மிகக்கூடிய பெருமானமா இந்த பூச்சியத்தை கொள்ளுகின்றார் பூச்சியம் இதுக்கு பிறகு அப்படியே திரும்பி கொண்டு போகுது என்ன பண் அப்படியே திரும்பி கொண்டு போகுது உயர்ந்த பெத்துக்கு அடுத்ததா சமச்சீர் அச்சின் சமன்பாடு அப்படி இந்த சமச்சீர் அச்சின் சமன்பாட பாரு அப்படியே மடிக்கிற அதே மாதிரி தான் இவர் தான் அந்த சமச்சீர் அச்சின் சமன்பாடா இருக்கிறார் சமன்பாடு என்ன அப்ப அடுத்த கட்டமா நாங்கள் சொல்லுவோம் திரும்ப புள்ளியின் எங்க திரும்பது இந்த உற்பத்தி புள்ளியில திரும்பது ஆகவே திரும்பிய ஆள்கூறு என்னடாப்பா பூச்சியம் அப்ப இந்த நான்கு இயல்புகளையும் அடிப்படையான இயல்புகளை கிளியர் பண்ணிட்டோம் இதற்கு அடுத்தடுத்ததாக நாங்கள் ஏனைய சில இயல்புகளையும் பார்க்க இருக்கின்றான் அப்ப இந்த ரெண்டு இயல்புகளையும் பார்த்துட்டீங்க இது ஒன்று இழிவு வரைவையும் உயர்வு வரைவையும் நேரடியா பார்த்த நாங்கள் இதே வரைவ ஒரே சார் ஒரே ஆள்கூட்டு தளத்திலேயே நேரடியாக கீறி கீறியிருக்கிறார் முதல் நாங்கள் செண்டு ஆள்கூட்டு தளமாக கீறினத ஒரே ஆள்கூட்டு தளத்துல நேரடியாக கீறியிருக்கிறார் அப்ப இங்க பாருங்க இது நாங்கள் வையச்சு இது எக்ஸ் அச்சு

ஒரே சமச்சீர் அச்சடாப்பா என்னடா ஒரே சமச்சீர் அச்சு அப்போ ஒரே சமச்சீர் அச்சுடாத பூச்சியம் சரியோ இந்த ரெண்டு வரைவுக்கும் ஒரே சமச்சீர் அச்சு அது என்ன தம்பி எக்ஸமன் பூச்சியம் இந்த ரெண்டு இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க திரும்பல் புள்ளி இந்த உற்பத்தி புள்ளி தான் திரும்பல் புள்ளி அப்ப திரும்பல் புள்ளி பூச்சியங்கம்மா பூச்சியந்தான் என்ன பென் ரெண்டு வரைவுக்குமான திரும்பல் புள்ளி அப்ப நாங்கள் ரெண்டு வரைவு தந்துட்டு ரெண்டு பேரவுக்கும் பொருத்தமான இயல்புகள் பொது இயல்புகளை கேட்டுக்கிறோம் ஒரே இயல்புகளை கேட்டுக்கிறோம் அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் இந்த வரைவுக்குள்ளால நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைய நாங்கள் இப்ப வைசமன் ஏ எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவை மட்டும் நோக்குகின்றோம் இந்த செயற்பாட்டை பாருங்க சார்வை அவதானிப்பதன் மூலம் கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக இது என்ன விஷயம் வரைவு வரையாமல் அதன் இயல்புகளை கண்டுபிடிக்கிற விஷயம் புரியுதா அப்போ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் பாருங்க திரும்பல் புள்ளின் ஆள் கூறு இதை நீங்கள் வரைஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல பெருமதியா இருக்குது ஒரு வரைஞ்சு பார்த்தா கூட உங்களுக்கு அது நல்ல அழகாக ஈஸியாக இருக்குது அப்ப இந்த வரைவுகளை பாருங்க பிள்ளைகள் இது எல்லாமே என்று வரைவுகள் இதெல்லாம் என்று வரைவுகள் பக்கத்துல நம்பர் ஒன்று மில்லாப்பா இது எல்லா வரைவுகளும் திரும்பல் புள்ளியாக உற்பத்தி புள்ளிதான் இது எல்லா வரைவுக்குமான சமச்சீரச்ச சமன்பாடு என்ன பிள்ளைகள் எல்லா வரைவுக்கும் இதுவும் என்ன எக்ஸ் அமன் பூச்சியம் மூன்றாவது எக்ஸ் அமன் பூச்சியம் அதில் இந்த குணகங்கள் ஒன்றுமே எங்களுக்கு அதை தீர்மானிக்கார் அது அந்த ஒடுங்கிறதையும் பிரிகிறதையும் மட்டும்தான் காட்டுமே தவிர எங்களுக்கு வரைவரையில இந்த பிரச்சனையும் ஏற்படாது சமச்சீரஜின சமன்பாடு இந்த அஞ்சு வரைவுக்கும் எக்ஸ் அமன் பூச்சியம் மிக விரைவாக நான் செய்ய முதல் டக்குன்னு நீங்கள் இந்த அட்டவணின்ற போகணும் குயிக்கிறாப்பை இப்போ இந்த திரும்பல் புள்ளிண்ட ஆள் கூறுகள் இழிவு அல்லது உயர்வு பெருமானம் செண்டை தான் ஒன்று தான் வரப்போம் அப்போ இதில் இல்லாட்டி பண்ணி விடுங்க இப்போ முதலாவது பாருங்க இது இழிவு வர எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் வாய்சமன் அஞ்சு எக்ஸ் வர்க்கத்தில் அஞ்சு வந்த ஒரு நேரன் தானே அப்போ நேரன்ன்றால் அது என்ன தம்பி இழிவு இழிவு பெருமானம் பூச்சியம் இழிவு பெருமானம் சமச்சிரச்சி சமன்பாடு பூச்சியத்தில் தான் இருக்குது இந்த விரைவு வந்து இழிவு பெருமானம் பூச்சியம் இப்படி வேற போகுது இந்த விரைவு சரியா பெண் அப்ப உயர் பெருமானம் இல்லை அவருடைய திரும்பல் புள்ளி நாள் கூறு இந்த பூச்சியத்தையும் பூச்சியை முதல் எக்ஸால் கூறு எழுதுங்க பூச்சியம் அடுத்தது வையால் கூறு எழுதுங்க பூச்சியம் அப்போ பூச்சியங்கம்மா பூச்சியம் தான் திரும்பல் புள்ளின்னு ஆகூர் அப்போ அடுத்தது நிரப்புங்க தம்பி மறை ஏழு இந்த மறையை கண்ட உடனடியா உயர்வு அதை அப்ப உயர்வு பெருமானம் இழிவு இல்லை உயர்வு பெருமானம் பூச்சியம் திரும்பல் புள்ளின்ற ஆள் கூறும் இந்த பூச்சியம் கமா பூச்சியம் இதுல மறை இல்லை நேர் அப்போ என்ன இழிவு பெருமானம் அது பூச்சியம் உயர்வு இல்லை திரும்பல் புள்ளின்ற ஆள் கூறும் இது மறை இதுவும் மறை அப்ப ரெண்டுமே உயரப்பெருமானம் இழிவு இல்ல பூச்சியம் பூச்சியம் அப்ப என்ன வர போகுது பூச்சியங்கம்மா பூச்சியம் என்ன வரப்போகுதுமா பூச்சியம் அப்ப நாங்கள் இப்ப படித்த விஷயம் என்ன தான் பரவலை ஒன்றை நாங்கள் வர இந்த தரம்பத்துல படிக்கிற பரவளைய பொதுச்சமன்பாடு இந்த இருக்குது வைசமன் இந்த வரைவினுடைய ஏண்ட கணியம் நம்பர் அந்த நம்பர் வந்து நேர இழிவு உயர் அடுத்தது அதனுடைய சில இயல்புகள் இழிவா உயர்வா இழிவு பெருமானமா உயர்வு பெருமானமா சமாச்சி சமன்பாடு என்ன அடுத்ததாக நாங்கள் பார்த்தது திரும்பல் புள்ளி ஆள்கூரம் அப்ப இவ்வளவு விஷயமும் இன்றைக்கு உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் என்ன செய்ய வேணும் திருப்பி ஒருக்கா வீட்டை செய்து பார்க்க வேணும் சோ இந்த வீடியோவை நீங்க பார்ப்பதன் ஊடாக இந்த சார்பினுடைய முழு விஷயத்தையும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப நாங்கள் அடுத்த வகுப்புல இதனுடைய அடுத்த வரைவுகள் அடுத்த மேலதிகமான சில வரைவுகளை வரைய இருக்கின்றோம் அப்ப எல்லா மாணவர்களும் இதை பயன்படுவீர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு அன்புடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்